நன்மைகளைத்தான் போதும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயமாக மாறியிருக்கிறது. சூழ்நிலை நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. சுயநலத்தில் இருந்து பொதுநலம் பிறக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும் என்பதை நம்மளுடைய உணர்வில் இருந்து வெளிப்பட வேண்டும். அதை வெளிப்படுத்துவதற்குத்தான் பிரபஞ்ச சக்தி நம்மோடு இணக்கமாகிவிட்டது என்பதை ஆழ்ந்து உணர்வு. ஆழ்நிலை உணர்வாளன்னா நீங்கள் நினைப்பது ஒரு சாமியார் கிடையாது, சுவாமி கிடையாது. நான் வாழ்கிறேன், உங்களை வாழ வைக்க முடியும். என்ன ஒன்று, நீங்கள் அதிகப்படியான ஆசையை உள்வாங்கி வாழ முயற்சிக்கின்றீர்கள். எப்பொழுது உங்கள் சக்திக்கு மீறிய நிலையை ஆசையாக கொண்டு வருகின்றீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு சங்கடம் வந்து விடுகின்றது, சச்சரவு வருகின்றது, பிரச்சனை வருகின்றது. அதை நீக்குங்கள் என்று சொல்கின்றோம். நீக்குவது எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாழ வேண்டும். நாமும் நாம் வாழ்ந்த நிலையை மற்றவர்களும் வாழ வைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் நம்மை போல்தான் இருக்கின்றார்கள். நமக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று எப்பொழுது இந்த உணர்வு பிறக்கின்றதோ அப்பொழுதே மனித நேயம் தழைக்க தொடங்கிவிடும். அப்படி இல்லை என்று சொன்னார், மனித நேயம் வெறும் வார்த்தை வடிவிலேதான் இருந்து கொண்டு